பிரைஸ் தி லார்ட். சூப்பர் சீனியர் மாணவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் பாடம் 19 குறித்து தியானிக்க இருக்கிறோம். துன்பத்தில் இறை துணை வேண்டிய எசேக்கியா என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கிறோம். போன வாரம் பாடம் 18 குறித்து தியானித்தோம். சமய சீர்திருத்தத்தில் எசேக்கியா என்பதை குறித்து பார்த்தோம். அவர் ஆலயம் சுத்திகரிக்கப்பட்ட விஷயங்கள், பஸ்காவை திரும்பவும் ஆசரித்தது குறித்து பார்த்தோம். இந்த வாரம் இப்பொழுது துன்பத்தில் இறை துணையை கர்த்தர் எசேக்கியா எவ்வாறு தேடினார், கர்த்தரை எவ்வாறு தேடினார் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியா கர்த்தர் தந்த மேலான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீங்க, அதற்காக இங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்க பிள்ளைங்களை எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொண்டீங்க, அதற்காக இங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். யெகோவா ரஃபாவாய் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கூட இருந்தீங்கப்பா, அதற்காக இவன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பா எசேக்கியா ராஜாவுக்கு அவருக்கு வந்த துன்பத்துல கர்த்தரை எவ்வாறு தேடினார் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா தங்களுடைய துன்ப நேரங்களில் கர்த்தரை தேடும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேணுமா செபிக்கிறேன். சுத்தி கனமையம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மீ பிரேசுவின் நாமத்து செபங்கள் நல்ல பிதாவே, ஆமே. துன்பத்தில் இறை துணை வேண்டிய எசேக்கியா. திருமறை பாகம் 2 32 அதிகாரம். நோக்கம், துன்ப சூழலில் இறைவனை நாடி நிற்போர் வாழ்வு பெறுவர் என்பதை வலியுறுத்துதல். மனநவசனம் 2 Kings 20:2-3. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா தன்னுடைய துன்ப நேரத்தில் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான் என்று வேதத்துல பார்க்கிறோம். நாட்டின் துன்பத்தில் இறை துணை வேண்டல். எசேக்கியா ராஜாவாய் யூதாவுக்கு வரும்போது அந்த நேரத்தில் அசீரியாவுக்கு ராஜாவாய் இருந்தவர் சனகரிப். அந்த சனகரிப் யூதாவை தன் வசம் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க படையெடுத்து வர்றாங்க. யூதாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினாங்க. அதே சனகரிப் முதல் முறை ட்ரை பண்ணாரு, தோல்வி அடைஞ்சா. இரண்டாம் முறை ட்ரை பண்றாரு. அந்த இரண்டாம் முறை ட்ரை பண்ணிட்டு அந்த பாளையம் இறங்கி எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. ஐயோ, எஸ் அசீரியர்கள் வந்து விட்டாங்க, அவங்களுடைய படைபலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது என்று சொல்லி அவ்வளோ பயந்து கொண்டிருந்த நேரம் எசேக்கியா அவர்களை நோக்கி சொல்றாரு, நீங்க திடம் கொண்டு தைரியமா இருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம் அதிகம் அப்படின்னு சொல்ற அநேகம் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா தனது யூத ஜனங்களை தைரியப்படுத்துகிறார். அசீரியா ராஜாவாகிய சனகரின் ஜனங்களை நோக்கி எசேக்கியா அவங்களை வஞ்சிக்கவும் இப்படிதான் சொல்லுவாரு, வஞ்சிப்பாரு, போதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அவனை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரின் யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவரை யாரும் நம்பாதீங்க, எல்லா ஜனங்கள்ட்டையும் சொல்றாரு உங்களை வஞ்சிக்க வேண்டாம், அவனுடைய போதகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாது இருந்ததே, உங்கள் தேவன் எப்படி உங்களை தப்புவிப்பார், கண்டிப்பா தப்புவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த அசீரியா ராஜா ராஜாவாகிய சனகரிப் ஜனங்களை மிகவும் கலங்கடித்தான். மேலும் நிறைய மக்களை அழிப்பதாக சொல்லி எச்சரித்தார். எசேக்கியாவை விட்டு பின்வாங்கி போயிருங்க, அவரை நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னார். அப்போ இந்த ஜனங்கள் வந்து மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். ஆனா ராஜாவாகிய எசேக்கியா அவர்களுக்கு தைரியம் கொடுத்துட்டே இருந்தார். அந்த டைம்ல ராஜாவாகிய இந்த எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள், ரொம்ப ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்களிடம் ரொம்ப அதிகமாய் ஜெபித்தாங்க ரெண்டு பேரும். அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை உண்டு பண்ணினார். அந்த சனகரிப் அசீரிய மக்கள் அசீரிய படை தங்கி இருந்த அந்த பாளையம் இறங்கி இருந்த இடத்துல கர்த்தர் அன்றைக்கே ஒரு தூதனை தான் அனுப்பினார்.
அவர் அவன் வந்து அசீரியாவுடைய எல்லா அறையும் அதம் பண்ணினார். அதம் பண்ணி அந்த பராக்கிரமசாலிகள்லாம் செத்து போயிறாங்க, தலைவர்கள் போயிட்டாங்க, சேனாதிபதிகள் போயிட்டாங்க, எல்லாருமே அதம் பண்ணினார். அப்ப சனகரிப் என்ன செய்தாரு, ரொம்ப சோகமா தன் தேசத்துக்கு திரும்பி போறாரு. அங்க போகும்போது அவருடைய கர்ப்ப பிறப்பை, அவருடைய குமாரர்களே அவனை பட்டயத்தால வெட்டி போட்டாங்க. இப்படி கர்த்தர் அசீரிய ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை யூத ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த எசேக்கியா, இதற்கு காரணம் என்ன, எசேக்கியாவும் ஏசாயாவும் கர்த்தரை நோக்கி அபயமிட்டாங்க. ஆண்டவரே, இந்த துன்ப நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி ஜபித்தது நிமித்தம் கர்த்தர் ஒரு பெரிய ரிட்சி, ஒரே ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் ஒரு பெரிய ரிட்சிப்பை உண்டு பண்ணினார். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சு, ஒரு பிளவை வியாதி. அந்த வியாதியின் பெயர் பிளவை. இந்த வியாதி நேரத்துல கர்த்தரை நோக்கி அவர் வேண்டினார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருக்கிறார். அப்பதான் இந்த திருப்பி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, ஆமோசின் குமாரனாகி ஏசாயா தீர்க்கதரிசி வர்றாரு. அவர் வந்து சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ எசேக்கியாவுக்கு எப்படி இருக்கும், நீர் இறந்து போவீங்க, சீக்கிரமா உங்களுடைய காரியத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அவர் சொன்ன மாத்திரத்துல எசேக்கியா மிகவும் வியாகுலப்பட்டு தன் சுவர்ப்புறமா திரும்பி, முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி சொல்றாரு, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, நான் உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்தேப்பா, எனக்கு ஒரு முறை விசை, ஒரு விசை இறங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உடைந்து எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். சொல்ற நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அதன்படியே எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி உடனே வந்து சொல்றார், ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், நீ குணமாயிருவ அப்படின்னு. அப்போ எசேக்கியா ஏசாயாவை நோக்கி சொல்றார், கேட்கிறாரு, நீ கர்த்தரனை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் என்னப்பா அப்படின்னு. அப்பதான் ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார், என்ன அடையாளம் உங்களுக்கு வேணும், சரி சூரிய கடிகாரத்துல பாகை முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணுமா, சரி முன்னிட்டு போறது எப்பவுமே யூஸ்வலா நடக்கிற வேதம் நம்ம பாகை அந்த 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 மினிட் முள் இருக்குல்ல, அது வந்து பின் போகணும் அப்படின்னா, அந்த சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பணும் அப்படின்னா நான் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை நான் முழுமையா நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாரு. உடனே என்ன ஆச்சு, சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாகை பாகைக்கு பாகை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அப்புறமா ஏசாயா அத்தி பழத்தை அடைய கொண்டு வந்து அவர் மேல வைத்து எசேக்கியா தீர்க்கதரிசியினுடைய அந்த பிள்ளவையின் மேல பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அப்ப இந்த பாடத்திலிருந்து நம்ம 2 காரியங்களை பார்க்கிறோம். எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசீரியா ராஜ் படையெடுத்து வந்தபோது கர்த்தரை நோக்கி அபயமிட்டபடியினால கர்த்தர் அவர்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அதே போல எசேக்கியாவுக்கு வந்த வியாதியில அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், அழுது புலம்பினார். கர்த்தர் யெகோவா ரஃபாவா இருந்து அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து 15 வருஷம் கூட்டியும் கொடுத்தார். அவருடைய தன் ஆயுசு நாளில் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். பிள்ளைகளை, நாமும் இவ்வாறாக நம்முடைய துன்ப நேரங்களில் கர்த்தரை நோக்கி அபயமிடணும். என்னதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, நமக்கு என்ன கஷ்டங்கள்ல என்னதான் சார்ந்திருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையும் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற ஜபமும் தான் நம்மளை வந்து விடுதலையாக்கணும். சரியா, நாம் வந்து கர்த்தரை நோக்கி நம்முடைய நம்ம மேலே கர்த்தருடைய ஜப ஆவி நம்ம மேலே அதிகமாக ஊற்றப்பட வேண்டும். நம்ம அதிகமாக ஆண்டவரிடத்தில் ஜபிக்கணும். ஜபிக்கும் போது தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஜபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த பாடத்துல நாங்க பார்த்தது போல அப்பா எசேக்கியா தீர்க்கதரிசி தன்னுடைய துன்ப வேளைகளில், தன் வியாதி நேரத்துல
அமேன் ஆண்டவர், அந்த படையின் போது அசீரிய அசீரிய ராஜா சனகரி படையெடுத்து வந்தபோது உம்மை நோக்கி ஜபித்தபடியினால உண்மையே உம்முடைய முகத்தை பார்த்ததுனால கர்த்தர் பெரிய ரட்சிப்பை யூதாவுக்கு கொடுத்தீங்க. அதே போல எசேக்கியா அவருடைய வியாதியிலிருந்து அமேன் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஒரு சுகத்தை கொடுத்து 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தீங்கப்பா. அப்பா அதே போல தகப்பனே நாங்களும் அப்பா எங்களுக்கு வருகிற எந்த துன்பங்களா இருந்தாலும் உம்மை நோக்கி பார்த்ததுக்கான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா. உம்மை நோக்கி ஜெபிக்க ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுமா ஜெபிக்கிறப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீ பெரியேசுவின் நாமத்து ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.